வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை சுருக்கம் எதிர்பார்த்தது போல காற்று சுழற்சி தமிழக கரையை தொட்டது நள்ளிரவுக்கு பின் சென்னையில் தொடங்கிய மழை கடலோரமே தொடங்கியது தற்பொழுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் தொடங்கி விடிவதற்குள் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் பகுதிகளிலும் தொடங்கி காலையில் தென்மா தென் மாவட்ட கடலோரம் தொடங்கி மதியம் மத்திய மாவட்டங்களிலும் மாலை மலை மாவட்டங்களிலும் தொடங்கி பரவலாக எல்லா மாவட்டங்களிலுமே இன்றைய மழை விட்டு 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 தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும் பொதுவாக கடலோரத்தில் காலையில் பெய்யும் மழை மதியம் குறைந்திருக்கும் தீவிரம் ஆனால் இன்று அப்படி காலை தொடங்கும் மழை மதியமும் அதே தீவிரமாக இருக்கும் ஆனால் விட்டு விட்டு இருக்கும் அடிக்கடி வரும் மாலை வரை இருக்கும் உள் மாவட்டங்களிலே படிப்படியாக முன்னேறி உள் மாவட்டங்களுக்கு தொடங்கி முதல்ல காலையில் சூழலாக தொடங்கி பிறகு மதியம் வலுத்து மாலை மதியம் விட்டு விட்டு வலுத்த மழையாக எல்லா மாவட்டங்களுக்குமே தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் மயிலாடுதுறை உட்பட புதுச்சேரி காரைக்கால் மற்றும் மாகே உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் கிழக்கு கடலோரம் வங்க கடலோரம் தொடங்கி மழை அரபிக் கடலோரம் முடிவடையும் காரணம் அங்கேயும் சுழற்சி நேற்றும் அரபிக் கடலோரம் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது மாலத்தீவு சுழற்சியின் காரணமாக ஆகவே இரண்டு சுழற்சிகள் தமிழகத்தை ஒட்டி கட்டுப்பாட்டாளர் இதன் காரணமாக தொடர்ந்து மழை இன்றைக்கும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் மறுதினம் இருக்கும் பதினைந்து பதினாறு பதினேழு சற்று பரவலாக வலுத்த மழை எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் பதினெட்டாம் தேதி சென்னைக்கு குறைந்திருக்கும் பத்தொன்பது விலகி இருக்கும் வட மாவட்டங்கள்லாம் பதினெட்டு வரை டெல்டா மாவட்டங்கள் பத்தொன்பது வரை டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்கள்லாம் தென் மாவட்டங்கள் இருபது வரை கன்னியாகுமரி இருபத்தி ஒன்று வரை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஓய்ந்திருக்கும் தென் மாவட்ட கன்னியாகுமரி சென்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுக்கு பின் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்று வரை ஓய்வு இடைவெளி மழை இருக்காது டெல்டா உள்ளிட்ட மத்திய மாவட்டங்களுக்கு இருபதிலிருந்து இருபத்தி மூன்று வரை இடைவெளி மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் வடபகுதி இருபத்தி இருபதிலிருந்து இருபத்தி மூன்று வரை இடைவெளி ஆகவே இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரை இடைவெளி ஆகவே மழை இந்த மழை நான்கு நாட்களுக்கு இருக்கிறது அடுத்த சுற்றுக்கு முன் இடைவெளி இருக்கிறது அடுத்த சுற்று மழை தீவிர சிஸ்டம் என்று நீண்ட காலமாகவே அறிவித்து வருகிறோம் இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கை வரக்கூடிய அதாவது அந்தமான் கடற்பகுதியில் காற்று சுழற்சியாக உருவாகி இலங்கை தென்கிழக்கு பகுதியில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் தீவிரமடைந்து மத்திய தமிழகத்தை நோக்கி இலங்கை கரை கடந்து வர வாய்ப்பு இருக்கிறது வட இலங்கை வழியாக வட இலங்கை கரை கடக்காவிட்டாலும் வட இலங்கை ஒட்டி வளை இலங்கைக்கு வழுத்த மழை பலத்த மழையை கொடுத்து அது தமிழகத்திற்கு புயல் அல்ல தாழ்வு மண்டலம் அச்சமில்லாமல் எதிர்கொள்வோம் தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய இருபத்தி நான்கிலிருந்து வழுத்த மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் பெய்யும் கண்டிப்பாக பெய்யும் இடைவெளி கொடுக்கும் அந்த மூன்று நாட்களில் முன்னெச்சரிக்கை அதாவது வடிகால்களை சரி செய்து கொள்ளுங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் பெய்யும் மத்திய மாவட்டங்கள் வழியாக இது ஊடுருவி அரபிக்கடலுக்கு செல்லும் என்று அந்த மண்டலம் எதிர்பார்க்கிற காரணத்தினால் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் காரைக்கால் மயிலாடுதுறை போன்ற மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதல் மழையை எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் பொதுமக்களும் சரி விவசாயிகளும் சரி எல்லாரும் வானிலை அறிக்கையில் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும் வானிலை கூறும் இந்த பொக்கிஷமான முன்னறிவிப்பை எடுத்துக்கொண்டு திட்டமிட்டு செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சுற்றுமழை நான்கு நாட்களுக்கு அடுத்தது இடைவெளி நான்கு நாட்கள் தென் மாவட்டங்களுக்கு இரண்டு மூன்று நாட்கள் வட மாவட்டங்களுக்கு நான்கு நாட்கள் என்ற அடிப்படையில் இடைவெளி கிடைக்கும் அதற்கு பிறகு வருவது வலுவான சிஸ்டம் இருபத்தி நான்கில் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு மணி நேரம் மழையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதில் கண்டிப்பாக ஒரு நாளாவது இருபத்தி நான்கு மணி நேரம் மழையாக இருக்கும் கனமழையாக இருக்கும் ஆகையினால் வரக்கூடிய சிஸ்டத்தை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு பணியாற்ற கேட்டுக்கொள்கிறேன் அந்த சிஸ்டம் முடிந்தவுடன் மாத இறுதி சிஸ்டம் அதைவிட சற்று வலுவானதாக தெரிகிறது அதுவும் தமிழகத்திற்கு வரும் அது எந்த இடத்திற்கு வரும் என்பது பிறகு அறிவிக்கலாம் ஆனால் இது ஒரு முதல் கட்ட முன்னறிவிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அச்சமின்றி காற்று பயம் வேண்டாம் காற்று அல்ல காற்றழுத்த தாழும் மண்டலம் அதாவது பெரும் புயல் அல்ல சாதாரண மழை கொடுக்கும் அமைப்பு அதிக மழைக்கு தரும் அமைப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பீதியின்றி அச்சமின்றி இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொன்னாலும் புயல் என்று சொல்லிவிடாதீர் மழை தரும் அமைப்பு என்று சொல்லுங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தவர்களுக்கு ஆலோசனையாக ஆறுதலாக இன்பம் தரும் உதவியாக இருங்கள் அவர்களுக்கு பீதி ஏற்படுத்தும் விதத்தில் எதையும் மாற்றி திரித்து சொல்லிவிடாதீர் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அவர்களுக்கு கேட்கச் செய்தால் அவர்களுக்கு அது புரியும் வாய்சொல் மாறி மாறி செல்லும் பொழுது அது வதந்தியாகும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் வானிலை அறிக்கையில் அனைவரையும் இணைய செய்யுங்கள் நீங்களும் இணைந்திருங்கள் இதற்காக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்குங்கள் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எதற்கெல்லாமோ நேரம் ஒதுக்குகிறீர்கள் இதற்கு ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கினால் என்ன உங்களுக்காக அல்லவா உங்கள் நலனுக்காக அல்லவா உங்கள் நலனுக்காக வாழ்க்கையே செலவிட்டு கொண்டிருக்கும் நான் உங்களுக்காக ஐந்து நிமிடம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதா தயவுசெய்து நீங்கள் இணைந்திருக்க வேண்டியது வரக்கூடிய நாள் கட்டாய நாள் நீங்கள் பிறருக்கும் அறிமுகப்படுத்தி அவர்களையும் இணைந்திருக்கச் செய்யுங்கள் வானிலை அறிவியல் என்ற இந்த ஊடகத்துடன் வேறு வழியில்லை விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் கொண்டு செல்ல ஊடகம் இல்லை எனக்கு இருக்கும் ஒரே ஊடகம் வானிலை அறிவியல் என்ற யூடியூப் ஊடகம் மட்டும்தான் புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் மதிய அறிக்கையில் சந்திப்போம் இன்று காலை கடலோரம் தொடங்கும் மழை படிப்படியாக அதிகாலை தொடங்கி இருக்கிறது காலை இன்னும் பர கடலோரம் தொடங்கும் மழை உள் மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள் தொடங்கி நான்கு நாட்களுக்கு இருக்கிறது விட்டு விட்டு புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் மதியம் சந்திப்போம்